அஸ்ஸலாமு அலைக்கும் இன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு வெட்டிங் விலாக் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வெட்டிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்னோடய சிஸ்டரோட மகனுக்கு. இவங்களோட வெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒரு 3 days மாதிரி நடந்துருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைமாக எங்களோட ஃபேமிலியில் நடக்கிற கொஞ்சம் கிராண்டான வெட்டிங் வந்து இதுதான். இதுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக வீட்லேயே தான் வெட்டிங் எல்லாமே செய்திருந்தோம். இந்த விலாக் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். May 1st அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன். பெரும்பாலும் எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பள்ளியில் தான் ரெஜிஸ்ட்ரேஷனே செய்வாங்க. அதுவும் ரைட் சைடாக்கள் வந்து எந்த பள்ளியில் மஹல்லாவாக இருக்கிறாங்களோ அந்த பள்ளியில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்கும். எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்களும் அவங்களும் வந்து ஒரு பள்ளியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைம் வந்து பிரைட் சைட் வீட்டில் மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து செய்திருந்தாங்க. அதுக்கு வந்து எங்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு சிம்பிளான டெக்கரேஷன் ஒன்று செய்திருந்தாங்க. டெக்கரேஷன் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே கூட பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு மெஹந்தியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் வந்து வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களுமே வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து மெஹந்தி போடுறது என்னோடய சிஸ்டரோட மகள். ஸோ உங்கள் யாருக்கு அவசரம் இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு மெஹந்தி போடணும்னு சொன்னால் நான் அவரோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட் டே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா மெஹந்தி ஃபங்க்ஷன், இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் டே வந்து அவங்களோட வெட்டிங். அவங்களோட வெட்டிங் வந்துட்டு ஒரு ஹாலில் தான் நடந்துருந்துச்சுது. ஸோ வெட்டிங் ஹாலில் ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைடுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா திங்ஸையுமே இது மாதிரி மர்வா பாக்ஸஸ் செய்கிற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். வந்துட்டு நாங்கள் வலிமாக்காக எடுத்திருந்தோம். இது வந்துட்டு நிறைய ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறமா பேர்ஸ் எல்லாமே வச்சு ரொம்பவுமே ஹெவியான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைடுக்கு மகர் கொடுக்கறதுக்காக வாங்கின ஜுவல்ஸ் தான்.
எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளையோட ஃபேமிலியில் உள்ள யாராவது ஒருத்தவங்க தான் ப்ரைடுக்குரிய மகர் வந்து போட்டு விடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களோட ஃபேமிலியில் வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் ப்ரைடுக்குரிய மகரை வந்து போட்டு விட்டாங்க. வெட்டிங் அன்னைக்கு ஹாலுக்கு வராதவங்க எல்லாருமே வந்து ஈவினிங் மாதிரி எங்களோட வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்க்குறதுக்காக வேண்டி ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரையுமே வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு. எடுத்து கொள்ள இல்லாமல் போயிட்டுது. ஸோ வலிமா அன்னைக்கு எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் இது கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். வலிமா நடந்த அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரையுமே வந்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டி போகிறதுக்காக வேண்டி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான பலகாரம், அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ், மாப்பிள்ளைக்குரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வெட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு 4-5 டேஸுக்கு அப்புறமா வெட்டிங்குக்கு சேர்ந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சேர்ந்து பிரித்து பார்த்துருந்தோம். ஸோ எங்களோட ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் கிராண்டாக நடந்த வெட்டிங் வந்து இந்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னோட இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி.